தஞ்சாவூர் டியூஜி அரபிக் கல்லூரியுடைய தாளாளர், மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி எம் காஜா மஹைதீன் ரப்பானி ஹஜரத் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். اللهم صل على نبينا محمد صلى الله عليه وسلم صلى صلاه وسلم سلاما عليك يا رسول الله. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ولا مثيل له ولا نظير له. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. آمنت بالله صدق الله مولانا العظيم وبلغنا رسوله النبي الأمين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. إن الله ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على النبي امه وعليه صلى الله عليه وسلم صلوا صلاه صلوا سلاما عليك يا رسول الله. சரவாத் ஓதும்பாறு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை தாங்களுக்கு முன்பு வைத்தேன். தாங்கள் எல்லோரும் மேலும் சரவாத் ஓதுவது வாஜிபாகிவிட்டது. ஒரு முறை செலவா சொல்லுங்க. சல்லல்லா 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 சல்லல்லாஹு அலைக்க முஹம்மது சல்லல்லா 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 فخر معظم نبي دعالم نور مجسم نير عاظم دول جہاں کے صدر معظم صلی اللہ صلی اللہ صلی اللہ صلی اللہ صلی اللہ محمد صلى الله صلى الله. يا معاشر المسلمين يا جماعة الحاضرين ارحمكم الله تعالى الله لي فضلهم نبي رحمتهم أولياء كلين وسيلتهم என்றென்றும் எப்பொழுதும் நம் எல்லோர் மேலும் இந்த மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஏற்பாட்டை செய்த இளைஞரணி அகல் சுன்னத் வல் ஜமாத்தார்கள் மீதும் வலுத்தூருடைய ஈமான்தாரிகள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மீலாது என்றவுடன் மிகப்பெரிய அளவில் சிறந்து நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மீலாதை கேட்க வந்திருக்கும் அனைவர்கள் மீதும் இந்த மார்க்க உபன்யாசம் தன்னுடைய வாழ்க்கை என்றே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ் தன்னுடைய வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டு அகல் சுன்னத் வல் ஜமாத்தை நிலைநாட்ட வேண்டும், தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் அகல் சுன்னத் வல் ஜமாத்துடைய பெரும் அணிகள் திரண்ட வேண்டும் என்று மாபெரிய முயற்சியிட்டு அகல் சுன்னத் வல் ஜமாத்துடைய அதிமார்கள் அர்வாகக்கள் இந்த உலகத்தில்
எத்தனை சாலிஹான ரூஹுகள் இருக்கின்றதோ அதெல்லாம் கேட்டு மகிழ்ந்ததுதான் இந்த மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீலாது நபியை இனுக்காது செய்வதோ அதை கேட்டு மகிழ்வதோ சுன்னத்தே இலாஹியாகும். பயான் செய்வது அல்லாஹ்வுடைய சுன்னத்தாகும். மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தலைப்புறவாக பேசுபவர்கள் அவுலியாக்கள், நாதாக்கள், சொரஹாக்கள், சாலிஹீன்கள் 1400 வருட காலமாக ஒவ்வொரு காலத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மீலாதை இணுக்காது செய்தவர்கள் அவுலியாக்கள். எப்படியெல்லாம் இணுக்காது செய்தார்கள்? அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற இந்த புனிதமான மீலாதை, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய புகழ் மாலை, ரசூலுடைய புகழ் மாலை, அல்லாஹ்வுடைய புகழ் மாலை, அல்லாஹ்வுடைய புகழ் மாலை, ரசூலுடைய புகழ் மாலை, இந்த கலிமாவை, இந்த மீலாதை முதலில் இந்துஸ்தானத்துக்கு கொண்டு வந்து தபலீக செய்தவர்கள் இக்காலத்திலும் தபலீக செய்கின்றார்கள். வெள்ளக்காரனுடைய தபலீக, அந்த வெள்ளக்காரனுடைய தபலீக தான் இன்று மாபெரிய வளர்ச்சி அடைந்து 72 கூட்டமாக இன்று திகழ்ந்து வருகின்றது. அது ஒரு கூட்டம், அது வெள்ளக்காரனுடைய தபலீக. அது எப்படியாப்பட்ட அந்த தபலீக என்று கேட்போம் என்றால், இஸ்லாத்தை எந்த விதத்திலாவது அழித்துவிட வேண்டும், எந்த ஒரு செலவு இல்லாமல் வளரும் இந்த இஸ்லாம், கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து, பொற்காசுகளை கொடுத்து, வீட்டை கொடுத்து, ஒரு கோமை, ஒரு மதகவை, ஒரு மதத்தை வளர்ப்பதற்காக வேண்டி யாராவது நினைக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அந்த வளர்ச்சியை பார்க்க முடியவில்லை, வளர்ச்சி கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் இஸ்லாம் எந்த ஒரு பொருட்காசை கொடுப்பதில்லை, இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பதில்லை. இஸ்லாம் வளர்கின்றதை பார்த்து போப் ஜான்பால் இஸ்லாம் எப்படி வளர்கின்றது என்பதை உலகத்தில் உள்ள எல்லாரையுமே ஒரு இடத்தில் திரட்டி கேட்க வேண்டும் என்றார்கள். சிலர் சொன்னார்கள் அப்படி செய்ய முடியாது, எல்லா நாட்டிலிருந்தும் சிலரை அழைத்துக் கொள்ளலாம், இஸ்லாம் எப்படி வளர்கின்றது, அந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? சிலர் சொன்னார்கள் இஸ்லாம் வளர்கின்றது என்றால் அவர்களிடம் தொழுகை என்ற ஒரு மாபெரும் ஞாபகம் இருக்கின்றது. அந்த தொழுகையில் இவர்கள் உடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், லா ஸலாத இல்லா பில் ஹுதூரில் கல், எந்த நேரம் வரை ஒரு நிலை கொள்ளவில்லையோ அந்த தொழுகை தொழுகை இல்லையே. எந்த நேரத்தில் இவர்கள் ஒரு நிலை கொள்கின்றார்களோ அந்த நேரத்தில் இவர்களும் இறைவனும் பேசிக் கொள்கின்றார்கள். இவர்களுடைய ரூஹானியத்து என்ற மாரிமத்து என்ற மாபெரும் சந்தைக்குரிய ஞாபகத்துகள் இவர்களுடைய இதயத்தில் தரப்படுகின்றது. பிறகு இதை எப்படியாவது அழித்துவிட வேண்டும். இன்று நாம் பார்க்கின்றோம் அந்த சதித்திட்டக்காரர்கள் தீட்டிய சதி தொழுகையில் நிறையாக நிற்கும் போது பல விதங்களில் பல கோணங்களில் நிற்கின்றார்கள். முன்பு வேலை மிக வேகமாக ஆற்றுவது, ஏனென்றால் அவனுடைய கண் பார்வை நம்மளுடைய விரல் ஆற்றுவதில் படும், அவனுடைய ஒரு நிலை குறைஞ்சிடும். அவனுடைய ஒரு நிலை குறைந்தால் அவனுடைய தொழுகை ஆகாது. இதே போல் பல சிக்கங்கள் தொழுகைக்குள்ளும் வந்துவிட்டது.